सोनम कपूर नடிப்பில் வெளியான நீரஜா திரைப்படம் உலக அளவில் இதுவரை 130 கோடிகளை வசூல் செய்திருக்கிறது. சோனம் கபூர் நடிப்பில் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான படம் நீரஜா. தீவிரவாதிகள் பிடியில் சிக்கிய விமானத்தை பணிப்பெண் மீட்க முயற்சி செய்வதுதான் இப்படத்தின் கதை. 1986 ஆண்டு செப்டம்பர் 5 தேதி மும்பையிலிருந்து அமெரிக்கா சென்ற பான் ஏம் 73 விமானம் வழியில் கராச்சியில் தரையிறங்கிய போது 4 தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டது. அந்த விமானத்தில் பயணம் செய்த இந்திய பணிப்பெண் நீரஜா பானாட் மற்றவர்களை காப்பாற்றும் முயற்சியில் தனது இன்னுயிரை நீர்த்தார். அவரின் சேவையை பாராட்டி இந்தியாவின் மிக உயரிய விருதான அசோகா சக்ரா விருது நீரஜா பானாட்டிற்கு வழங்கப்பட்டது. தனது 23வது பிறந்த நாளை கொண்டாடிய 2 தினங்களில் நீரஜா இறந்து போனது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தை தழுவி வெளியான நீரஜா படத்தில் இளம் நடிகை சோனம் கபூர் நீரஜா பானாட் வேடத்தில் நடித்திருந்தார். வெளியாகி ஒரு மாதமாகியுள்ள நிலையில் உலக அளவில் சுமார் 130 கோடிகளை வசூலித்து இப்படம் சாதனை படைத்துள்ளது. இதன் மூலம் பாலிவுட் ஹீரோக்களின் இடம்பெறாத நிலையில் 100 கோடியை தாண்டிய சாதனை படைத்துள்ளது இப்படம். அக்ஷய் குமார் நடிப்பில் வெளியான ஏர்லிஃப்ட் படத்திற்கு இணையாக நீரஜா திரைப்படத்தை விமர்சகர்கள் பாராட்டியிருக்கின்றனர். பாராட்டு மட்டுமின்றி வசூலிலும் நீரஜா புது சாதனை படைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. सोनम कपूर इन साधने बॉलीवुड आश्चर्य अलेगले